இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோபு எழுதின நிருபம் 1:16. என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மோசம் போகாதிருங்கள். இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படியாக சொல்லுகிறது, என் அன்பார்ந்த சகோதரரே, ஏமாந்து போகாதிருங்கள். மோசம் போகாதிருங்கள் அப்படின்னா இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம், ஏமாந்து போகாதிருங்கள். சரி, இந்த வார்த்தையை சொன்னது யார்? நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன், யாரும் பைபிளை பார்த்து பதில் சொல்லக்கூடாது. இந்த யாக்கோபு நிருபம் யாக்கோபு எழுதின நிருபமா, யாக்கோபுக்கு எழுதின நிருபமா? யாக்கோபு எழுதின நிருபம். வெரி குட். இன்னொரு கேள்வி கேட்குறேன், தீமோத்தேயு அப்படின்னு சொல்லி பைபிளில் ஒரு புஸ்தகம் இருக்குது, தீமோத்தேயு எழுதின நிருபமா, தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபமா? தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபமா? வெரி குட். யார் எழுதினது? பவுல் எழுதினது. எது எது யார் எழுதினதுன்னு தெரிஞ்சு நம்ம படித்தாதான் அந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த வார்த்தை யார் சொல்கிறா? என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள் என்று யாக்கோபு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த யாக்கோபு யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் சகோதரன் யாக்கோபு. இவர் யாரு? இயேசு கிறிஸ்துவின் சகோதரன். இயேசு கிறிஸ்துவ கூட அநேக சகோதரிகளும் சகோதரர்களும் பிறந்திருந்தாங்க. அவர்களில் ஒருவர் தான் யாரு? இந்த யாக்கோபு. இந்த யாக்கோபு தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் வாஸ்தவம் அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலர் 2 சபை உருவாக்கப்படுது. அநேகர் சபையில் உறுப்பினராய் மாறுகிறார்கள். பேதுரு என்ன செய்கிறாரு? எருசலேம் சபையை விட்டு மற்ற இடங்களுக்கு புறஜாதிகள் மத்தியிலே ஊழியம் செய்ய துவங்குகிறார். அப்பொழுது இந்த எருசலேம் சபையை பராமரித்து வந்தது, இந்த எருசலேம் சபையை தலைமை ஏற்று நடத்தி வந்தது யாருன்னு சொன்னால், இந்த யாக்கோபு. இந்த யாக்கோபு தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நம்ம எந்தெந்த காரியத்தில் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளுவோம். முதலாவதாக யாக்கோபு அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், நம்ம எதில் ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னா, யாக்கோபு 1:14. இங்கே யாக்கோபு அழகாய் சொல்லுகிறார், தன் சுய இச்சையினாலே ஒவ்வொருவனும் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஒரு மனிதன் சோதனைக்கு உட்படுவதற்கு காரணம் என்ன? அவனுடைய இச்சை, அவனுடைய ஆசை. ஆசையின் நிமித்தமாக ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? சோதனையை அனுபவிக்கிறான் என்று இங்கே யாக்கோபு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதல்ல ஒரு மனிதனுக்கு என்ன உருவாகும் அப்படின்னா, ஆசை உருவாகும். ஆசை இச்சையாய் மாறும். இச்சையாய் மாறினதோட நின்றுட்டான் அது பிரச்சனை இல்லை. அடுத்து யாக்கோபு அழகாய்ச்சல் அடுத்த வசனம் வாசிங்க, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். ஆசை இச்சையாக மாறுகிறது, இச்சை பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் செய்யும் போது நம்ம திருந்திட்டோம்னாலும் நம்ம தப்பிச்சிடலாம், பாவத்திலையும் நம்ம ஊறிட்டோம் அப்படின்னா, அங்கே அடுத்து அழகாய் சொல்லுகிறார், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இந்த இச்சை எவ்வளவு கொடுமையானது என்று பாருங்கள். இந்த இச்சையை நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய சுய சிந்தனையினால, நம்முடைய சுய பலத்தினால நாம் என்ன செய்ய முடியாது? நம்முடைய இச்சைகளை நாம் மேற்கொள்ள முடியாது. இந்த காரியத்தை இனிமே நான் செய்யவே மாட்டேன்னு நம்ம தீர்மானிப்போம். ஆனால் நமக்குள்ள ஒரு எண்ணம் தோணும், இன்னும் ஒரு தடவை என்ன செஞ்சிருவோம், செஞ்சிருவோம். இனிமே சினிமாவே பார்க்கக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோணும், இன்னைக்கு ஒரு நாளைக்கு செஞ்சிருவோம், நாளைக்கு என்ன செஞ்சிருவோம், இதை விட்டுருவோம். இது யாருடைய வேலை அப்படின்னு சொன்னால், சாத்தானுடைய வேலை. நம்மை பாவத்தில் விழ வைக்கிறதுக்கு இந்த சாத்தான் எடுக்கிற ஒரு சிறப்பான ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்று அல்ல நாளை. இன்னைக்கு நான் செஞ்சிடுறேன், நாளைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். ஒரு நடிகை ஒருத்தவங்க இருந்தாங்களாம். அவங்க ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போகிறாங்க. அந்த கன்வென்ஷன் கூட்டங்களில் பிரசங்கியார் அநேக வார்த்தைகளை பேசுகிறார். அந்த வார்த்தையை கேட்டு அந்த நடிகை என்ன செய்கிறாங்க, உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, இன்று முதல் நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய சினிமா தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக வாழ போகிறேன் அப்படின்னு தீர்மானம் எடுக்கிறாங்க.
வீட்டுக்கு வர்றாங்க, வீட்டுக்கு வந்தோடனே ஒரு ஃபோன் கால் வருது, நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சீரியலில் நீங்கள் நடிக்கணும், நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் நடித்தீங்க அப்படின்னா அதுக்கு பல லட்சம் நாங்கள் சம்பளம் தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நடிகை யோசிக்கிறாங்க, நாளைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு போயிட்டு என்ன செஞ்சிருவோம், நம்ம மனம் திரும்பிடுவோம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அவங்க டைரி எடுத்து எழுதுகிறாங்க, இன்று அல்ல நாளை அப்படின்னு எழுதிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு திரும்ப வர்ற வழியிலே அவங்க கார் ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடத்துல அவங்க மரித்து போனார்கள். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம அப்படி தான் யோசிக்கிறோம், ஆண்டவரே இந்த ஒரு தடவை நான் செஞ்சிடுறேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் அடுத்த முறை என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன், இந்த ஒரு தடவை நான் செஞ்சிடறேன்னு எந்தெந்த காரியத்தெல்லாம் ஒதுக்கி வைக்கிறோமோ அதெல்லாம் யோசித்து பாருங்கள், நம்ம வாழ்க்கையிலேருந்து நம்ம அதை விட்டுருக்கவே மாட்டோம். ஏன்னா பிசாசானவன் அந்த இச்சையை நமக்குள்ளே கொடுத்து என்ன செய்வான், நம்மை பாவத்தை மீண்டும் மீண்டும் தண்ணியை போல பருகுவதற்கு பிசாசு நம்மை தூண்டிக்கொண்டே இருப்பான். அதான் இங்கே யாக்கோபு தெளிவாய் சொல்லுகிறார், இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும், ஆகையினால் என் பிரியமான சகோதரரே மோசம் போகாதிருங்கள். இந்த கண்களிலே நாம் மிக 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 கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மாம்ச சிந்தையை நாம் மேற்கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு வசனம் வாசியுங்கள், மத்தேயு 26:41. இங்கே சொல்கிறாரு, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆவி நினைக்கும், நான் என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, நான் ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்யக்கூடாதுன்னு ஆவி நினைக்கும். ஆனால் அந்த மாம்சம் எப்படிப்பட்ட மாம்சம், பலவீனமான மாம்சம். திரும்ப திரும்ப அந்த பாவத்தில் விழக்கூடிய ஒரு சரீரம் தான் நம்முடைய சரீரம். இதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்ல வழி, என்ன வழி, முதல்ல என்ன வாசித்தோம், வசனம் திரும்ப வாசிங்க, 16:21, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய ஜெபத்தினால் மாத்திரமே நம்ம என்ன செய்ய முடியும், நம்முடைய இச்சைகளை, நம்முடைய மாமிச ஆசைகளை நாம் மேற்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் அநேக விதமான இச்சைகள் இருக்கிறது. அநேகருக்கு பணத்தின் மீது ஒரு விதமான இச்சை, அநேகருக்கு நகையின் மீது ஒரு விதமான இச்சை, அநேகருக்கு பொருளின் மீது ஒரு விதமான இச்சை. இந்த இச்சையை, இந்த ஆசையை நான் மேற்கொள்ள வேண்டுமானால், இந்த ஆசையை நான் ஜெயிக்க வேண்டுமானால் நான் என்ன செய்யணும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறவனாய் மாற வேண்டும். ஜெப வாழ்க்கை எனக்குள்ள இருக்கும் பொழுது நான் என்ன செய்ய முடியும், இந்த ஆசை இச்சையிலிருந்து என்னை நான் தப்பித்து கொள்ள முடியும். ஒரு இஸ்லாமிய மத குரு ஒருவர் தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், ஒரு மனிதன் பாவத்தில் விழுகாம இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணுமாம், 5 வேளை தொழுகை செய்யணுமா. 5 வேளை ஒரு நாளைக்கு ஒருவர் தொழுகை செய்வாரானால் அவர் என்ன செய்வாராம், பாவத்திலிருந்து காப்பாற்றப்படுவாராம். நம்ம எவ்வளோ வேலை ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த மாம்ச இச்சையிலிருந்து நாம் வெளிவர முடியாது. ஜெபத்தோடு நாம் வாழும் பொழுது, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்திருந்து ஜெபிக்கக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கும் பொழுது, ஜெப சிந்தையோடு ஒவ்வொரு நாளும் நாம் வாழும் பொழுது நம்முடைய இச்சைகளை நாம் மேற்கொள்ள முடியும். யாக்கோபு அழகாய் கற்றுக் கொடுக்கிறார், நாம் மோசம் போகாதிருக்க வேண்டுமானால் நம்முடைய இச்சைகளை நாம் ஜெயிக்க வேண்டும், இச்சைகளை நாம் தோற்கடிக்க வேண்டும் என்று யாக்கோபு கற்றுக் கொடுக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், 1 Cor 15:33. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். இங்கே பவுல் அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், ஆகாத சம்பாஷணை, தவறான உரையாடல்கள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். என்னுடைய வாயின் வார்த்தைகள், என்னுடைய உரையாடல்கள் எப்படிப்பட்ட உரையாடல்களாக இருக்கிறது, ஒருவரிடத்திலே நான் பேசுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஒரு பொது இடத்துல ஒரு 4 பேர் மத்தியில் நான் பேசுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, மற்றவர்களை காயப்படுத்துகிற வாயின் வார்த்தைகளாக இருக்கிறதா, மற்றவரை தேற்றுகிற வாயின் வார்த்தைகளாக என்னுடைய வார்த்தைகள் காணப்படுகிறதா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும்.
என்னுடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக்குகிற வாயின் வார்த்தைகளாக இருக்கிறதா, அல்லது மற்றவர்களை காயப்படுத்துகிற வாயின் வார்த்தைகளாக இருக்கிறதா? வாயின் வார்த்தைகளிலே நாம் மிக 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 கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் என்ன செஞ்சானா, தன்னுடைய எதிராளிய தவறான வார்த்தைகளை சொல்லி திட்டுனானா. என்னென்ன வார்த்தைகளை சொல்லி திட்டக்கூடாதோ எல்லா வார்த்தைகளையும் சொல்லி திட்டுனானா. அப்போ திட்டி முடிச்சுட்டு வந்துட்டான், இவனுக்கு மனசே தாங்கலை. நம்ம இப்படி அவனை திட்டமே, இப்படி அவனை அநியாயமாக பேசிட்டோமேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான். உடனே அவங்க போதோட்ட போய் கேட்டானா, ஐயா அந்த மாதிரி நான் என்ன செஞ்சிட்டேன், தெரியாமல் அவனை திட்டேன். அப்போ அவர் சொன்னாராம், ஒரு செம்பு நிறைய என்ன செஞ்சுக்கோ, அரிசி எடுத்துக்கோ, மலை உச்சியில் போய் இந்த அரிசி என்ன செய்யி, கீழே போட்டுரு, இப்போ ஒவ்வொன்றா அதை பிறக்கி என்னை கொண்டு வா அப்படின்னு சொன்னாரான். அப்போ அவன் சொன்னானா, ஐயா இதை எப்படி நான் பொறுக்கிறது, இது எங்கெங்கே விழுந்திருக்குன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொன்னானா. அப்போ அதே போல் அந்த பிரசங்கியார் சொன்னாராம், அதே போல தான் உன்னுடைய வாயின் வார்த்தைகளும். ஒரு முறை நம்முடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டு வந்துருச்சு அப்படின்னா, அதை உலகத்தில் யாரால் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் விலையேற பெற்ற வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், சரியான வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோமா, தவறான வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோமா? நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்மை மோசம் போக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது என்று பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்ட வாயின் வார்த்தைகளாக இருக்கிறது? திருவள்ளுவர் அழகாய் சொல்லுகிறார், தீயினார் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே, நாவினார் சுட்ட வடு. ஒரு மனுஷனுக்கு ஒரு தீ காயமோ எந்த ஒரு காயமோ பட்டா அது உடனே ஆறிடும். அவனுடைய வாழ்க்கையிலே அதுக்கடுத்து அவன் நினைக்க போறது கிடையாது. ஆனால் ஒருவரை நம்ம வாயின் வார்த்தைகளால திட்டி புண்படுத்தும் பொழுது அவன் ஆயுசு உள்ள வரைக்கும் அந்த காயம் அவர் உள்ளத்துல இருக்குமா? நம்முடைய வாயின் வார்த்தைகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், நம்முடைய வாயின் வார்த்தைகள் சரியானதாக இருக்கிறதா சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். நீதிமொழிகள் 10:19 இப்படியாக வாசிக்கிறோம், சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமற் போகாது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் சுருக்கமானதாக இருக்க வேண்டும் என்று சாலமோன் ராஜா கற்றுக் கொடுக்கிறார். இந்த உலகத்துல மிக சிறந்த ஞானி யாரு, சாலமோன். சாலமோன் சொல்றாரு, நம்ம அதிகமா பேசினோம்னாலே அங்க என்ன உண்டாயிருமா, பாவம் உண்டாயிருமாம். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது அப்படின்னு சாலமோன் ராஜா சொல்லுகிறார். என்னுடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளா இருக்கிறது சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். மன்னிக்கவும், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9:8-9 இங்கே ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், அநேக தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், அநேக தீர்க்கதரிசிகள் அப்படி நடந்துரும் இப்படி நடந்துரும் அநேக காரியங்களை சொல்லுவார்கள். 9 வாசிக்கிறோம், அவர்கள் என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறார்கள், நான் அவர்களை அனுப்பினதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு 24 ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் எழும்புவார்கள், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அவர்கள் வஞ்சிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கடைசி காலத்தில் அநேக ஊழியர்கள் தீர்க்க தரிசனம் என்ற பெயரிலே மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே மோசம் போகாதிருங்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக விசுவாசிகள் ஆண்டவரை மறந்து, கடவுளை மறந்து, தங்களுடைய ஊழியரை கடவுளாக நினைக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் எங்க ஊழியக்காரர் சொல்லிட்டா நான் செஞ்சிருவேன், எங்க ஊழியக்காரர் சொல்றதா சரி, அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிற அநேக விசுவாசிகளை நாம் பார்க்கிறோம். பைபிள்ல ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி இருந்தார், யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். எலியா. தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு தலைவரே யார் தான், எலியா தான். இந்த எலியா இயற்கையை மாற்றினவர். இவர் சொன்னா என்ன செய்யும், மழை பெய்யும், இவர் சொன்னா வெயில் அடிக்கும். அந்த அளவுக்கு இயற்கையை மாற்றக்கூடிய அதிகாரம் பெற்ற எலியா தீர்க்கதரிசியை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். யாக்கோபு 5:17 வாசிங்க. இங்கே வாசிக்கிறோம்,
எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதன், மிகப்பெரிய தீர்க்கதரிசி தான். இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் அவரிடத்துல இருந்தது. அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவரும் நம்மை போல பாடுள்ள மனிதர், ஊழியர்களும் நம்மை போல பாடுள்ள மனிதர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை போலவே அவர்களுக்கும் ஆசைகள் இருக்கிறது, நம்மை போலவே அவர்களுக்கு விருப்பம் இருக்கிறது, நம்மை போலவே மனித ஸ்வாவம் அவர்களுக்கும் இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, ஊழியக்காரர் சொல்லிட்டார்னா அது தெய்வ வாக்கு, நம்ம அதை அப்படியே என்ன செய்யணும் செய்யணும் அப்படின்னு அநேகர் நினைக்கிறாங்க. நமக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பரிசுத்த வேத வசனம் தான். ஊழியர்களோ மற்ற பரிசுத்தவான்களோ நமக்கு முன்மாதிரி அல்ல. நமக்கு முன்மாதிரி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த வேதமும் தான் நமக்கு முன்மாதிரியா இருக்கணுமே தவிர, ஊழியக்காரர்களையோ இல்ல தீர்க்க தரிசிகளையோ நம்ம என்ன செய்யக்கூடாது? முன்மாதிரியாக வைக்கக்கூடாது. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் கடைசி காலத்துல எழும்புவார்கள். இங்கே எரேமியேல வாசிக்கிறோம், அவங்க என்ன செய்வாங்களா? என் நாமத்தை சொல்லி பொய்யான தீர்க்க தரிசனங்களை உரைப்பார்கள். நம்ம என்ன செய்யணும்? எச்சரிக்கை உள்ளவர்களா இருக்க வேண்டும். யார் நமக்கு முன்மாதிரியா இருக்கணும்? ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியா இருக்கணும். நீங்க ஊழியக்காரங்களை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன செஞ்சிருவீங்க? வழி மாறிடுவீங்க. 100% சரியா இருக்கிற ஊழியக்காரங்க இந்த உலகத்துல யாருமே இல்லை. 100% பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரே மனிதர் யாருன்னு சொன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த பூமியில வாழ்ந்த பொழுது 100% பரிசுத்தமாய் வாழ்ந்தார். மற்ற எல்லாருமே சின்ன சின்ன காரியத்துல தவறு செய்யக்கூடியவங்க தான். நம்ம அவங்கள முன்மாதிரியா வைக்காம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் முன்மாதிரியாக வைக்க வேண்டும். இதனால மோசம் போகாதிருங்கள் என்ற தலைப்புல 3 காரியங்களை தியானித்தோம். முதலாவது, சுய இச்சையினால் நாம் மோசம் போகாதிருக்க வேண்டும். 2வது காரியம், நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் நாம் மோசம் போகாதிருக்க வேண்டும். 3வது காரியம், தீர்க்கதரிசிகளினால் அதாவது ஊழியர்களினால் நாம் மோசம் போகாதிருக்க வேண்டும். இந்த 3 காரியத்தில் நாம் தெளிவாக இருக்கும் பொழுது, நாம் எச்சரிக்கையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். தேவன் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.